வணக்கம் மக்களே, நான் உங்களோட இளங்கோ. நீங்கள் பார்த்துருக்கிறது விண்வெளி டாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தொப்பூரில் தாங்க இருக்கிறோம். அதாவது தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் மலைப்பாதையில் தான் நம்ம இருக்கிறோம். சேலத்துலேருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் முக்கியமான ஒரு வழித்தடம் தான் இந்த தொப்பூர் கணவாயை வந்து நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல முறைகள் அதிக உயிரிழப்புகள் வந்து ஏற்படுத்துது. இப்போ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் மூட்டையை ஏற்றிக்கிட்டு பெங்களூர் பகுதியிலிருந்து சேலம் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு கனரக வண்டி லாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய அந்த பாலத்தை ஒட்டி வரக்கூடிய அந்த வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து 2-3 லாரி அப்புறம் கார் எல்லாம் ஏற்றி ஒரு கார் வந்து சம்பவ இடத்துல எரிஞ்சு ஒரு 3-4 பேர் அங்கே இறந்துட்டுருக்கிறாங்க. இந்த விபத்து நடந்தது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கமாக 27/8 அந்த தேதியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்து கவிழ்ந்துருக்குது. இது வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த தொப்பூர் கணவாய் மலைப்பாகுதியில். இது எதனால் ஏற்படுது, இங்கே உண்மையாலுமே இந்த அமானுஷ்ய சக்தி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இந்த தொப்பூர் கணவாயில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மையா பொய்யா என்னன்னு எனக்கு தெரியல. அதை பற்றினா ஒரு சின்ன பதிவு தான் இந்த பதிவு. வாங்க இந்த பதிவில் நம்ம அதை தெளிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டு அளவில் ஏன் இந்திய யூனியன் அளவிலேயே அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய மலைப்பாதைகளில் இந்த தொப்பூர் கணவாய் பாதையும் ஒன்று. இது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்கள் தூரங்கள் வரை இந்த மலைப்பாதை வந்து இருக்கும். முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது வனப்பகுதி தான். 2007 முன்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது இருவழி பாதையாகத்தான் இருந்தது. அதாவது இந்த கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் அந்த தங்க நாற்கரை சாலை போட்டாங்க இல்லைன்னா அந்த சாலையில் அந்த திட்டத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டது. இங்கேருந்து அதாவது சேலத்துலேருந்து பெங்களூர் நோக்கி போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா புதியதாக அமைக்கப்பட்டது. பெங்களூர்லேருந்து கீழே சேலம் நோக்கி வர அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு சிறிய ஒரு மேம்பாலம். அந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பதிவில் காட்டுறேன். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர்லேருந்து சேலம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் வரும்பொழுது தருமபுரியிலேருந்து 26 கிலோமீட்டர் தடக்கும்பொழுது வரும் அடர்ந்த வனப்பகுதி தான் இந்த தொப்பூர் கணவாய். சுமாராக ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே இந்த அடர்ந்த வனப்பகுதியில் அடிக்கடி விபத்து நடந்து வருது. 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்ட பின்னரும் கூட அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விபத்துகள் வந்து நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. சேலத்துலேருந்து தருமபுரி செல்லும் சாலை மேடாக இருப்பதனால இங்கே விபத்துகள் வந்து பெரும்பாலும் வர்றதில்லை. ஏன்னா மேடான பகுதியில் வண்டி மெதுவாக தான் போகும், கட்டுப்பாடு ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் தருமபுரியிலேருந்து சேலம் நோக்கி கீழே இறங்கக்குள்ள வழியில் மலைப்பகுதி பள்ளமாக இருக்கிறதுனால வண்டிகள் மகிழுந்துகள் பேருந்து எதாக இருந்தாலும் நிறையா வந்து வேகம் அதிகமான முறையில் வரும்போது, ஏன்னா வளைவுகளும் இங்கே நிறையா இருக்குது, அந்த வளைவுகளில் வரும்பொழுதும் வேகமாகவும் வரும்பொழுது கட்டுப்பாட்டை இழந்து போயிடுது. இதோ அந்த மேம்பாலம் காட்டுறது பார்த்திங்கன்னா இதுதான் பழைய இருவழி மேம்பாலம். இந்த மேம்பாலம் ரொம்ப குறுகலாக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலத்தில் கிட்ட தான் வந்து அடிக்கடி விபத்துகள் வந்து ஏற்படுது. இங்கேருந்து ஆஞ்சநேயர் கோயில், வனத்துறை பூங்கா, தடுப்பணை பகுதியை தாண்டி தொப்பூர் வழியாக அனைத்து வாகனங்களும் வந்து சேரும். இந்த பகுதி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஆனால் இந்த 3 கிலோமீட்டரும் பார்த்திங்க அப்படின்னா அபாயகரமான பல வளைவுகளை கொண்டுள்ளது. அதுவும் கனரக வண்டி லாரிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த வழி. இந்த 3 கிலோமீட்டரை தாண்டி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும் நான் போயிடும். இந்த சாலையில் ஒரு நாளைக்கு சுமாராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000-க்கும் மேற்பட்ட வண்டிகள் வந்து இந்த மலைப்பகுதியில், ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறதுனால 40,000-க்கும் மேற்பட்ட வண்டிகள் வந்து கடந்து போயிட்டுருக்காங்க. இதில் சுமாராக ஒரு 10-15,000-க்கும் மேற்பட்ட வண்டிங்க இந்த மாதிரி சரக்கு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வண்டி தான் இங்கே வந்து போயிட்டு வருக்குது. ஆனால் வாகன ஓட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கனரக வண்டிகள் டீசல் பெட்ரோல் சேமிக்கிறதுக்காக இந்த பள்ளத்தில் வந்து நியூட்ரலில் வர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைபேசி, அதாவது மொபைல் பேசிக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு கவனக்குறைவாக வர்றது, இல்லை அப்படின்னா அந்த ப்ளூடூத் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு பேசிகிட்டு வர்றது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புது இந்த வழியில் புதுசாக வர்றதுனால சரி பள்ளம் எப்படி இருக்கும் வழி அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் பள்ளம் தானே சல்லுன்னு வேகமாக விரைந்து நம்ம இந்த இடத்த கடந்துடலாம் அப்படின்னு அடித்து பிடிச்சிட்டு அழுத்திட்டு போகிறது. இந்த மாதிரியான பல காரணங்கள் இங்கே வந்து சொல்லப்படுது. தற்பொழுது நடந்த இந்த விபத்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அரிசி அதாவது நெல் மூட்டை ஏற்றிட்டு வந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி வளைவு நம்ம பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா, கடைசி வளைவில் வந்து அந்த மேம்பாலத்து கிட்ட வரும்போது, ஏன்னா அந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி ரொம்ப ஒட்டிக்கிட்டே போகும், அந்த இடத்துல வண்டிக்கு மெதுவாக தான் போகும், ஆனால் மேலே வளைவுலேருந்து வண்டி வேகமாக வந்து அதாவது பிரேக் பிடிக்கலை அதுன்னு சொல்லிவிட்டு அந்த கட்டுப்பாட்டை இழந்து இந்த வாகனத்தை மோதி இந்த லாரி கீழே வந்திருக்கு. இந்த பால இந்த தூண் தெரியுது பாருங்கள், இந்த தூண் இது வந்து பழைய ஒரு தூண், அதாவது நான்கு வழி பாதையை மாற்றுவதற்கு முன்னாடி இருவழி பாதையாக இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ போடப்பட்ட தூண் இது. பாலமும் வந்து குறுகிய பாலமாக இருக்கும், ரெண்டு வண்டியை கர சரியாக ஒட்டிக்கிட்டு போகும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்துகள் அடிக்கடி இங்கே நடக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருக்கணும், இரண்டாவது கியரில் தான் அதிகபட்சம் வரணும் அப்படின்னு பலத்தில் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாரும் அதை வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா சந்தேகமாக தான் இருக்குது. இந்த இடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பக்கமாக நடந்த அந்த கார் எரிஞ்சிச்சு இல்லைங்களா, அந்த கார் எரிஞ்சு போனதுனுடைய பேனட்டு இன்ஜினுக்கு மேலே இருக்கிற அந்த மூடி பகுதி, இது பார்த்துட்ருக்கிறது அந்த காரில் எரிஞ்சு போன துணிகள், அதாவது அந்த பயணிகள் அவங்க எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டோ இல்லை போயிட்டு வந்திருக்கலாம். இந்த பாருங்கள் கார் வந்து ரெண்டாக உடச்சி வந்து எடுத்துக்கிறாங்க, தெரியுது பார்த்திங்களா, கார் முழுசாகவே எரிஞ்சிருச்சு, ஆனால் அதை உடச்சி எடுத்துக்கிறாங்க. இந்த விபத்தில் ஒரு லாரியும் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தீக்கு வந்து இரையாகிடுச்சு. இந்த லாரி தான் இந்த லாரி தான் கிட்டத்தட்ட விபத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன், நெல் மூட்டை ஏற்றிட்டு வந்த லாரியும் இது தான் நினைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த சம்பவத்தில் எரிஞ்ச போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த காரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்தில் மாட்டிடுச்சு. இப்படி பல விபத்துக்கள் இந்த தொப்பூர் கணவாயில் ஏற்பட்டுருக்குது. இது வருங்காலங்களில் தடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாலையை விரிவுபடுத்த வேண்டும், இந்த மாதிரி நிறையா கோரிக்கைகள் வந்து இருக்குது, இதை வரும் காலங்களில் அரசுகள் செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். நான் ஏற்கனவே இந்த பதிவில் ஆரம்பத்திலே கேட்டேன், இங்கே அமானுஷ்ய சக்தி எதுவும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அமானுஷ்ய சக்தி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா இந்த பதிவில் கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.